மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அதற்கு முன்பாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டில் செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். இந்த காட்சியில் நேரலையில் பார்க்கலாம். பொருளாதாரத்தில் சீரழிந்து பொருளாதாரமே படுவாதத்துக்கு போய்விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குடிநீர் உயர்வு, குப்பை வரி உயர்வு, இப்படி பல வரிகளை உயர்த்தி மக்களுடைய தலைமையை மக்களுடைய தலையில மிகப்பெரிய சுமையை சுமத்தி இருக்கிறாங்க. மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத நிலையில் அந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் ஈரோடு மாநகர பகுதியில் ஈரப்பம்பாளையம் இன்னும் பல பகுதியில் விசைத்தறி தொழில் இருக்குது. அந்த விசைத்தறி தொழிலெல்லாம் இந்த 22 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைந்து விட்டது. அதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு வருடமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது விலையெல்லாம் வேஸ்ட் சேலை நெய்வதற்கு ஆர்டர் கொடுப்போம், அவர்கள் நெய்து எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ வருஷம் பூரா அந்த விசைத்தறி ஓடிட்டு இருந்தது, தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது, முதலாளிகளுக்கும் வருமானம் கிடைச்சது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிர்வாக திறமையற்ற ஆட்சி நடக்கிற காரணத்தினால அந்த விசைத்தறி தொழில் செய்கிறவர்களுக்கு முறையாக நூல் கொடுத்து அந்த விலையில்லா வேஸ்ட் சிலையை நெய்து கொடுப்பதற்கான ஆர்டர் சரியான முறையில் கொடுக்காத காரணத்தினால அந்த தொழில் நலிவடைந்து இன்றைக்கு பல தறிக்கூடங்கள் மூடப்பட்டு விட்டன. சில தறிக்கூடங்கள் தறிகள்லாம் இரும்பு கடைக்கு பல இரும்பு கடைக்கு இட போட்டு விற்பனை செய்து அதில் அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் நிலை. இந்த மாற்றம் தான் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். நாங்கள் விரைவாக தேர்தல் ஆணையத்துக்கு இந்த தீர்ப்பினுடைய சாமரசம் தீர்ப்பினுடைய அனைத்து விவரங்களையும் சமர்ப்பிப்போம். அதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது சுமத்தியிருக்கிறார். தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்து அதைத் தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம்.